நீங்கள் மசில் கெயின் பண்ணுறதா இருந்தாலும் ஃபேட் லாஸ் பண்ணுறதா இருந்தாலும் ப்ரீ ஒர்க் அவுட் அண்ட் போஸ்ட் ஒர்க் அவுட் மீல் ரொம்பவே முக்கியம். ப்ரீ ஒர்க் அவுட் மீல் அண்ட் போஸ்ட் ஒர்க் அவுட் மீல் சயின்டிஃபிக்காக என்ன கன்சியூம் பண்ணணும், ஃபேட் லாஸ் பண்ணும்போதும் மசில் கெயின் பண்ணும்போதும் எவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கணும், எவ்வளோ கார்ப்ஸ் எடுக்கணும், உங்களுக்கு ப்ரீ ஒர்க் அவுட் அண்ட் போஸ்ட் ஒர்க் அவுட் சப்ளிமெண்ட் தேவையா இல்லையா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். லேர்ன் பண்ணுங்கள், கெயின் பண்ணுங்கள், கெத்தாயிருங்க. ப்ரீ ஒர்க் அவுட் மீல், ப்ரீ ஒர்க் அவுட் மீலை பொறுத்து தான் உங்களோட ஜிம் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஜிம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் தான் உங்களோட மசில் பம்பிங்கும் நல்லாயிருக்கும். சில பேர் ப்ரீ ஒர்க் அவுட் கன்சியூம் பண்ணாமலே ஜிம் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒன்றும் சூப்பர் மேன் இல்லை, ஞாபகம் இருக்கட்டும். ப்ரீ ஒர்க் அவுட் மீல் கன்சியூம் பண்ணாமல் போனீங்கன்னா 25 kg தூக்க வேண்டிய இடத்துல 15 kg தான் உங்களால் தூக்க முடியும். வெயிட் அதிகமாக போட்டு ஒர்க் அவுட் பண்ணலைன்னா உங்களால் மசில் கெயின் பண்ணவே முடியாது. ப்ரீ ஒர்க் அவுட் மீல் எப்படி கன்சியூம் பண்ணணும்னு பார்க்கலாம். ப்ரீ ஒர்க் அவுட் மீலில் 3 காம்போனன்ட் இருந்தால் உங்களோட ஜிம் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லி சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 1 ப்ரோட்டீன், 2 கஃபைன், 3 லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கார்போஹைட்ரேட். ப்ரீ ஒர்க் அவுட்டில் கார்ப்ஸ் கன்சியூம் பண்ணணும்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எல்லா கார்போஹைட்ரேட் ஃபுட்டையும் நம்ம ப்ரீ ஒர்க் அவுட்டுக்காக எடுக்கக்கூடாது. எந்த கார்போஹைட்ரேட் ஃபுட்டு லாங் லாஸ்டிங்காக ஸ்லோவாக உங்களுக்கு எனர்ஜி தருதோ அந்த ஃபுட்டை தான் நீங்கள் ப்ரீ ஒர்க் அவுட்டுக்காக கன்சியூம் பண்ணணும். அதுதான் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கார்போஹைட்ரேட் ஃபுட்டு. கிளைசமிக் இண்டெக்ஸ்னா நீங்கள் சாப்பிட்டதும் உங்களோட பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறத பொறுத்து ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் 1 to 100 நம்பர் இருக்கும். அதோடய வேல்யூ பொறுத்து தான் நம்ம ப்ரீ ஒர்க் அவுட் கன்சியூம் பண்ணணுமா இல்லை போஸ்ட் ஒர்க் அவுட் கன்சியூம் பண்ணணுமா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். இப்போ ரைஸும் கார்போஹைட்ரேட் ஃபுட் தான், ஓட்ஸும் கார்போஹைட்ரேட் ஃபுட் தான். ரைஸ் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் நேரம் தான் உங்களுக்கு எனர்ஜியாக இருக்க முடியும். ஓட்ஸ் சாப்பிட்டிங்கன்னா லாங் லாஸ்டிங்காக உங்களுக்கு எனர்ஜி இருக்கும். ரைஸோட கிளைசமிக் இண்டெக்ஸ் வேல்யூ 72, ஓட்ஸோட கிளைசமிக் இண்டெக்ஸ் வேல்யூ 52. அதனால் ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு நீங்கள் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃபுட்டு தான் கன்சியூம் பண்ணணும். இது கஃபைன். ப்ரீ ஒர்க் அவுட்டில் நீங்கள் கஃபைன் கன்சியூம் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபிசிக்கல் பர்ஃபார்மன்ஸும் இன்க்ரீஸ்ட் ஆகும், ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்ணும், அது மட்டும் இல்லாமல் உங்களோட மசில் ரெக்கவரிக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ப்ரீ ஒர்க் அவுட்டில் சயின்டிஃபிக்காக எவ்வளோ குவான்டிட்டி கன்சியூம் பண்ணணும்னு பார்க்கலாம். ப்ரோட்டீன் உங்கள் பாடி வெயிட்டு 0.5 கிராம் எடுத்துக்கோங்க. கார்போஹைட்ரேட் உங்கள் பாடி வெயிட்டு 1 கிராம் எடுத்துக்கோங்க. கஃபைன் 100 to 150 mg மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணுறதா இருந்தாலும் மசில் கெயின் பண்ணுறதா இருந்தாலும் ப்ரீ ஒர்க் அவுட்டில் கார்போஹைட்ரேட் 1 கிராம் கன்சியூம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எனர்ஜியும் இருக்கும், ஜிம்மில் உங்களால் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். இப்போ என்ன ஃபுட்டு கன்சியூம் பண்ணலான்னு பார்க்கலாம். லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கார்போஹைட்ரேட்காக ஓட்ஸ், பாஸ்தா, ப்ரௌன் பிரெட், ஆப்பிள், ஆரஞ்ச் அண்ட் மேங்கோ கன்சியூம் பண்ணிக்கோங்க. ப்ரோட்டீன் சோர்ஸ்க்காக ஹோல் எக், எக் ஒயிட்ஸ், சிக்கன், ஃபிஷ், டோஃபு, பன்னீர் கன்சியூம் பண்ணிக்கோங்க. கஃபைன்காக பிளாக் காஃபி, பிளாக் டீ அண்ட் க்ரீன் டீ கன்சியூம் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்க ஃபுட்டில் உங்களோட ப்ரோட்டீன் தேவை என்ன, உங்களோட கார்போஹைட்ரேட்ஸ் தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபுட்டில் செலக்ட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ப்ரீ ஒர்க் அவுட் மீல் கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ ப்ரீ ஒர்க் அவுட் சப்ளிமெண்ட் உங்களுக்கு தேவையா இல்லைன்னு பார்க்கலாம். நீங்கள் ப்ரீ ஒர்க் அவுட்டுக்காக எடுக்கிற சப்ளிமெண்ட்ஸில் கஃபைன் தான் அதிகமாக இருக்கும். 1 கப் காஃபிலேயே 100 mg அப்ராக்சிமேட்டாக கஃபைன் உங்களுக்கு கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் நல்ல லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கார்போஹைட்ரேட் ஃபுட்டும் நீங்கள் ப்ரீ ஒர்க் அவுட்டில் கன்சியூம் பண்ணுவீங்க. அப்புறம் எதுக்காக 1500 rupees கொடுத்து ப்ரீ ஒர்க் அவுட் சப்ளிமெண்ட் கன்சியூம் பண்ணுறீங்க? இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, நானும் ப்ரீ ஒர்க் அவுட்காக நிறைய காசை வேஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதுக்காக தான் இதை நான் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறேன். இது யாருக்கு தேவைப்படும்னா, நீங்கள் ஒரு லோ கார்போஹைட்ரேட் டயட்டில் இருக்கீங்க, இல்லை நான் காம்படிஷன் போகணும் அப்படின்னா மட்டும் ப்ரீ ஒர்க் அவுட் சப்ளிமெண்ட் எடுத்துக்கோங்க. போஸ்ட் ஒர்க் அவுட் மீல், உங்களுக்கு ப்ரீ ஒர்க் அவுட் மீல் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு போஸ்ட் ஒர்க் அவுட் மீலும் ரொம்பவே முக்கியம். நீங்கள் ஜிம் போயிட்டு உங்களோட மசிலில் டேமேஜ் பண்ணியிருப்பீங்க, அதை ரெக்கவர் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் ஒர்க் அவுட் மீல் முக்கியம். சில பேர் ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, அவங்க ஒர்க் அவுட்க்கு அப்புறம் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் கன்சியூம் பண்ணுவாங்க. சில பேர் ப்ரோட்டீன் மட்டும்தான் கன்சியூம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சமாவது கார்போஹைட்ரேட் கன்சியூம் பண்ணணும். அப்போ தான் உங்களோட பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகி உங்களோட ப்ரோட்டீன் போக வேண்டிய இடத்துக்கு ஸ்பீடாக போய் சேரும். இப்போ போஸ்ட் ஒர்க் அவுட் மீல் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். போஸ்ட் ஒர்க் அவுட் மீலில் ப்ரோட்டீன், ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் கார்போஹைட்ரேட் ஃபுட்
அண்ட் ஃபேட்டும் இருக்கணும்னு சொல்லி சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ எவ்வளோ ப்ரோட்டீன் எவ்வளோ கார்போஹைட்ரேட் கன்சியூம் பண்ணலாம்னு பார்க்கலாம். ப்ரோட்டீன் உங்கள் பாடி வெயிட் இன்ட்டு 0.5 கிராம் கன்சியூம் பண்ணிக்கோங்க. கார்போஹைட்ரேட் நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா 0.3 to 0.5 கிராம் கன்சியூம் பண்ணுங்கள். மசில் கெயின் பண்ணுறதா இருந்தால் 1 to 1.5 கிராம் கன்சியூம் பண்ணுங்கள். ஃபேட் 0.15 to 0.2 கிராம் எடுத்துக்கோங்க. இப்போ போஸ்ட் ஒர்க் அவுட்டில் என்ன ஃபுட்டு கன்சியூம் பண்ணலான்னு பார்க்கலாம். கார்போஹைட்ரேட்ஸ்க்கு ரைஸ், சப்பாத்தி, பனானா, ஒயிட் பிரெட் கன்சியூம் பண்ணலாம். ப்ரோட்டீன் சோர்ஸ்க்காக சேம் தான், சிக்கன், ஒயிட் எக், ஹோல் எக், டோஃபு, பன்னீர் அண்ட் ஃபிஷ் கூட கன்சியூம் பண்ணிக்கோங்க. ஃபேட்காக ஆல்மண்ட், வால்நட்ஸ், கோகோனட் ஆயில், ஆலிவ் ஆயில் ஆர் 1 கிளாஸ் மில்க் கூட கன்சியூம் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன ஃபுட்டு கன்சியூம் பண்ணலான்னு நான் கொடுத்துட்டேன். உங்களோட ப்ரோட்டீன் தேவை என்ன, உங்களோட கார்போஹைட்ரேட் தேவை என்னன்னு சொல்லி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபுட்டை செலக்ட் பண்ணி உங்களோட ப்ரோட்டீன் இன்டேக்கும் கார்போஹைட்ரேட்ஸும் டேலி ஆகிற மாதிரி உங்களோட டயட்டை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்போ ப்ரீ ஒர்க் அவுட் அண்ட் போஸ்ட் ஒர்க் அவுட் மீல் கன்சியூம் பண்ணணும்னு பார்க்கலாம். ப்ரீ ஒர்க் அவுட் மீல் நீங்கள் ஒர்க் அவுட் போகிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி கன்சியூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். போஸ்ட் ஒர்க் அவுட் மீல் நீங்கள் ஒர்க் அவுட் முடிஞ்சு 5 மினிட்ஸில் உங்களோட ப்ரோட்டீன் இன்டேக்கை கன்சியூம் பண்ணி ஆகணும், இல்லைன்னா உங்களோட கோல்டன் விண்டோ க்ளோஸ் ஆகிடும். இந்த மாதிரி தானே உங்களுக்கும் சொல்லி கொடுத்துருப்பாங்க, எனக்கும் அப்படி தான் சொல்லி தந்தாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, உண்மையாக போய் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒர்க் அவுட் முடிஞ்சு 2 ஹவர்ஸில் உங்களோட போஸ்ட் ஒர்க் அவுட் மீலாக கன்சியூம் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் கடைசியாக எடுத்த மீல்லேருந்து ஒரு 4 to 5 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் கன்சியூம் பண்ணாலே போதும், ஈஸியாக மசில் கெயின் பண்ணிக்கலாம். இப்போ போஸ்ட் ஒர்க் அவுட் சப்ளிமெண்ட் உங்களுக்கு தேவையா இல்லையான்னு பார்க்கலாம். போஸ்ட் ஒர்க் அவுட் சப்ளிமெண்டில் குளூட்டமைன் அண்ட் பிசிடபிள்யூ தான் இருக்கும். 100 கிராம் சிக்கன்லேயே 5 கிராம் பிசிடபிள்யூவும் கிடச்சிரும், 5.5 கிராம் குளூட்டமைனும் உங்களுக்கு கிடச்சிரும். 2 லார்ஜ் எக்கில் 1 கிராம் ஆஃப் குளூட்டமைன் கிடச்சிரும், 1 கிராம் ஆஃப் பிசிடபிள்யூ கிடச்சிரும். நம்ம சாப்பிட்ற எல்லா ஃபுட்டுலேயுமே நமக்கு தேவையான பிசிடபிள்யூவும் கிடச்சிரும், குளூட்டமைன்ஸும் கிடச்சிரும். அப்புறம் எதுக்காக உங்களுக்கு போஸ்ட் ஒர்க் அவுட் சப்ளிமெண்ட்ஸ்? வேகமாக மசில் கெயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டு கண்ட சப்ளிமெண்ட்டை வாங்கி காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு ஃபிட்டாக ஹெல்த்தியான ஒரு ஃபிட்னஸ் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் தேவையே இல்லை. நீங்கள் காம்படிஷன் போகிறீங்க, இல்லை 1 டைமாவது நீங்கள் 6 பேக் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சப்ளிமெண்ட்ஸை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. ப்ரீ ஒர்க் அவுட் அண்ட் போஸ்ட் ஒர்க் அவுட் சப்ளிமெண்ட்ஸ் நம்ம சாப்பிட்ற ஃபுட்லேருந்து தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. உங்களால் ப்ரோட்டீன் ஒழுங்காக கன்சியூம் பண்ண முடியலை, இல்லை நான் மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணுறேன் எம்டியாக என்னால் எம்டி ஸ்டொமக்கில் என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியல அப்படின்னா மட்டும் நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கோங்க. தேவையில்லாமல் ப்ரீ ஒர்க் அவுட் அண்ட் போஸ்ட் ஒர்க் அவுட் சப்ளிமெண்ட்டுக்கு காசை போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.